ஒரு ஊர்ல ஒரு திமிரு பிடிச்ச பூனை இருந்துச்சா, அதோட ஓனர் அதோட தொல்லை தாங்காம காட்டுல வந்து விட்டுட்டு போயிட்டாராம். அது காட்டுல வந்து விட்டுட்டு போகும்போது சாப்பாடு பிளாஸ்டிக் பையில வச்சு கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்புறம் அது போயிட்டு இருக்கும்போது, காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது எல்லா விலங்கும் அதை பார்த்து பயந்து ஓடிச்சான். ஆனா அது அதை தான் பார்த்து பயந்து ஓடிச்சுன்னுதான். அதனால திடீர்னு புலி வந்து தைரியமா நின்றுச்சான். ஆனா புலியும் அதை பார்த்து பயந்து ஓடிடுச்சான். அப்புறம் நான் என்னை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, நான் தான் இனிமே இந்த காட்டுக்கு ராஜா, என்னை எதிர்க்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கட்டையை தூக்கி எழுந்திட்டு மான் சொன்னிச்சு, நாங்கள் ஒன்றை பார்த்து ஒன்றும் பயந்து ஓடலை, நீ வச்சிருக்கிய அந்த பிளாஸ்டிக் பை அதை பார்த்தா நாங்கள் பயந்து ஓடுறோம், அதை தின்னு தான் நிறையா விலங்குகள்லாம் செத்து போச்சு, அதனால நீ பிளாஸ்டிக் பையை விட்டுட்டு வந்தால் தான் நாங்கள் காற்றுக்குள்ளேயே சேர்ப்போம், இல்லைன்னா சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் அந்த பூனையும் பிளாஸ்டிக் பையை விட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துருச்சான். அப்போ தான் காற்றுக்குள்ளே சேர்த்தாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணு.